ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வாட்டர் வந்து ட்ராப் ஆகி நிறைய நிற்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் வந்து நிறைய நிற்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படி தான் நம்ம தெரியல பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ட்ராப் ஆகி உள்ளே போகிறதுக்கான ஒரு ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே அடைச்சிருக்கும். ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி இப்போ இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக லாக் ஆகிடும். ஸோ பின்பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தண்ணியும் வந்து ட்ராப் ஆகிருக்காது, தண்ணியே இருக்காது பின்பக்கம் பார்த்திங்கன்னா. எல்லா தண்ணியும் பார்த்திங்கன்னா வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் உள்பக்கம் வந்துருக்கும். இப்போ தொடப்பம் இருக்கு இல்லையா, தொடப்பத்தோட குச்சி அது மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த குச்சி வந்து உள்பக்கம் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே விட்டு விட்டுடுங்க. அந்த ஹோல் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா வந்து ஹோல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள், க்ளோஸ் அப்பில் இந்த மாதிரி இவ்வளோ டஸ்ட் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அரை டம்ளர் தண்ணி எடுத்து அதில் வந்து ஊற்றுங்க. அதில் ஊற்றுனே அப்படின்னா வந்து அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே வந்து உள்ளே ஓடிடும். ஸோ தண்ணி அப்படியே உள்ளே ஓடிட்டினாலே நமக்கு வந்து ஹோல் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.